சிவதத்துவம் சேனல் வழியாக நம்ம ஜோதிடப்பொருளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிஷம் வம்சத்தில் அழுத்தப்பூர்வமான ஜோதிடப்பொருளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரிலேயே தொலைபேசி வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பரவாயில்ல தங்களுக்கான ஜாதக பலன்களை முறையாக பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜோதிட பதிவு மேலாக நாம் பார்க்க இருப்பது, எப்போதுமே ஒரு மேலோட்டமான ஜோதிட பதிவுகளை கொடுத்துட்டு இருக்கும்போது இடையிடையில கொஞ்சம் ஆழமான ஜோதிட பதிவை கொடுப்பேன். ஏன் அந்த ஆழமான ஜோதிட சாஸ்திர பதிவை கொடுக்கறது இல்லைன்னா, கொஞ்சம் ஜோதிட சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த பதிவை சுவையாக இருக்கும், அல்லது ஆர்வமாக இருக்கும், புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் கொஞ்சம் ஆழமான ஜோதிட விஷயங்கள் சொல்லப்படக்கூடிய பதிவுகள் அதிகம் கொடுக்கறது இல்லை. ஆனால் இருந்தாலும் இடையிடையில் ஏதோ ஒரு பதிவு மாதிரி கொடுப்போம். அதில் இந்த பதிவு அந்த மாதிரியான ஒரு பதிவு. அதாவது ஒவ்வொரு மனிதரும் சூரிய அம்சம், சந்திர அம்சம், இந்த ரெண்டு அம்சங்களில் எந்த அம்சம் அதிகமாக பெற்று பிறந்திருக்காங்க என்பதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு பதிவாக இந்த பதிவு அமைந்திருக்கிறது. இதை பதிவை முழுமையாக கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்து சூரிய அம்சமா சந்திர அம்சமா எது அது எனக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள இந்த பதிவு உதவியாக இருக்கும். அதாவது வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் எப்போதுமே ஒரு ரெண்டு கோஷ்டிகள் இருக்க நம்ம பார்க்க முடியும். விளையாட்டானாலும் சரி, அரசியலானாலும் சரி, சட்டமானாலும் சரி, நிர்வாகமானாலும் சரி, அல்லது நடிப்பானாலும் சரி, எல்லாத்துக்குமே ரெண்டு கோஷ்டி இருக்கிறத பார்க்க முடியும். நம்ம இயல்புல அன்றாட வாழ்க்கையில் எல்லாருக்குமே தெரியும். அப்படி ரெண்டு கோஷ்டியாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த சூரியன் சந்திரன்கிற தன்மையிலிருந்தான், இந்த ரெண்டு கிரகங்களோட தன்மையிலிருந்து தான் எல்லா விஷயமான தன்மைகளும் உருவாகிறதாக இந்திய ஆன்மீகத்துவம் சொல்லும். புராணங்களில் கூட சூரிய வம்சம் சந்திர வம்சம் சொல்லி அந்த இரண்டு வம்சங்களிலிருந்து தான் எல்லா மனிதர்களும் உருவானதாக சொல்லும். ஆன்மீக தத்துவத்தையும் சூரிய தன்மை சந்திர தன்மையை பெற்று தான் எல்லாரும் இருக்கிறாங்க. சூரியக்கலை சந்திரக்கலை எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய நீண்ட ஆன்மீக பதிவு, ரொம்ப போக வேண்டாம். ஆக ரெண்டு தன்மை இருக்குது, சூரிய தன்மை சந்திர தன்மை. இந்த ரெண்டு தன்மையை பற்றி தான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் தன்மை இருக்கு. சரி, இதை எது அதிகமாக இருக்கு ஒருத்தருக்கு அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக நவகிரகங்களையும் 12 ராசிகளையும் இந்த சூரியன் சந்திரன் கீழே ரெண்டு பேர் கீழே கொண்டு பிரித்து அதை ரெண்டு கோஷ்டிகளாக ஆக்கி அந்த ரெண்டு கோஷ்டிகளுக்கு எந்த கோஷ்டி பலம் பலவீனமாக பெற்றிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, சூரிய கோஷ்டியா சந்திர கோஷ்டியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹோராய் சக்கரம் என்ற சக்கரத்தை, ஹோரா சக்கரம் என்ற சக்கரத்தை இந்திய ஜோதிட ரிஷிகள் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு ஒரு கணிதம் பண்ணி உருவாக்கியிருக்கிறாங்க. அதாவது சூரிய கோஷ்டின்னா என்னென்னா, சூரியன் தலைமையில் இருப்பாங்க. அந்த தலைமையில் மீதி கிரகங்கள்லாம் ஒரு செவ்வாய், குரு, கேது போன்ற மூணு கிரகங்கள் சூரியனோட தலைமையில் ஏற்று வர அணி சேரப்படுகிறாங்க. சந்திரன் ஒரு தலைமையில் இருப்பாங்க. சந்திரன் தலைமையிலிருந்து ஒரு கிரகங்கள் அணி சேர்கின்றன. அந்த கிரகங்கள் சனி, சுக்ரன், ராகு. இந்த கிரகங்கள் சந்திரன் தலைமையை பெற்று அந்த சந்திரனுடைய தலைமையிலும் அணி சேரக்கூடிய கோஷ்டி கிரகங்கள். இப்போ ரெண்டு கோஷ்டியை பிரிச்சாச்சு. ஒரே ஒரு கிரகம் விடுபடுது, அது புதன். புதன் பகவானை நடுநிலையானது என்று சொல்வது வழக்கம். சரி, இவ்வாறு எதுக்கு சார் ரெண்டு கோஷ்டியை பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நான் இது ஒரு ஆழமான ஆன்மீக தத்துவம், இதான் முடிஞ்சளவுக்கு சுருக்கி சொல்கிறேன். உடல் உயிர் இயக்கத்தில் ரெண்டு தன்மையாக தான் சொல்லு இந்திய ஆன்மீக தத்துவம் சொல்லுது. அதாவது வந்து சூரியன் தன்மை என்பது சந்திரன் தன்மை, இந்த ரெண்டு தன்மை. சூரியன் தன்மை என்பது ஜீவனை பிரதிபலிக்கிற தன்மை, சந்திரன் தன்மை என்பது மனதை பிரதிபலிக்கிறது, ரெண்டு ஜீவன் மனம். அடுத்து சூரிய தன்மை என்பது நான்கிற அகங்காரத்தை பிரதிபலிக்கிறது, அந்த விஷயத்தை பிரதிபலிக்கிறது. சந்திரங்கிற தன்மை வந்து எனது என்கின்ற மமகாரத்தை, அந்த விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். சூரியன்கிற தன்மை எளிமையாக சொன்னால் அறிவை பிரதிபலிக்கிறது, சந்திரன்கிறது அன்பை பிரதிபலிக்கிறது. இந்த இரண்டை பிரதிபலிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். இதில் தான் எல்லா ஆன்மீக தத்துவங்களுடைய தன்மையில் நிறையா பிரிவுகள் உருவாக்கப்படுகிறது. சூரிய வம்சம், சந்திர வம்சம், சூரிய வம்சம், சந்திர வம்சம். இதை நேராக விஷயத்துக்கு வந்தால், நான் சூரிய அம்சம் அதிகம் பெற்று பெறப்பட்டிருக்கேனா, இது சந்திர அம்சம் நிறைய பெற்று பெறப்பட்டிருக்கலாம், அல்லது சூரிய வம்ச கோஷ்டியில் சேரணும்னா சந்திர வம்ச கோஷ்டியில் சேரணும், இது எப்படி சார் நான் தெரிந்து கொள்வது? சரி, இதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பதிவுக்கு போகும்போது போது சூரிய வம்சம் சந்திர வம்சம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சூரிய வம்சம் நிறைய பெற்றவர்கள், சூரிய வம்சத்தார் எப்படி இருப்பாங்கன்னா, தைரியம், போராட்ட குணம், கூட்டு ஆற்றல், கோபம், அசட்டு துணிவு, ஆளுமை, வழி நடத்தல், சுய தனித்தன்மை, சுயமரியாதை, ரோசம், இந்த போன்ற வகையிலான குண அம்சங்கள் நிறைய பெற்றவர்கள் சூரிய வம்சத்தார், சூரிய வம்சம் அதிகம் தன்மை பெற்றவர்கள். சரி, சந்திர வம்சம் சந்திர அம்சம் நிறைய பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கலை, அழகுணர்ச்சி, கற்பனை, சுவை, உள்ளுணர்வு, உணவு நாட்டம், சாந்தம், ஆதரவு, அரவணைப்பு, அன்பு சார்பு எண்ணங்கள், இது போன்ற வகையிலான குணங்கள் அதிக அம்சங்கள் நிறைய பெற்றவர்கள் சந்திர வம்சத்தார், அதாவது சந்திர அம்சங்கள் நிறைய பெற்றவர்கள். இது ரெண்டு கோஷ்டி. இதுல ஒவ்வொருத்தரும் தன்னோட ஜாதகத்துல சூரிய வம்சமா சந்திர வம்சமா, சூரிய வம்சமா சந்திர வம்சம், இது எப்படி சார் தெரிஞ்சு கொள்வோம்னா, இந்த ஹோரா சக்கரம் உங்களுடைய விரிவான ஒரு ஜாதக புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஜாதக புத்தகத்தில் ஹோரா சக்கரம்ன்ற ஒரு சாட்டை வந்து போட்டிருப்பாங்க, டி டூ சாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹோரா சக்கரத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் சூரிய ஹோரையா சந்திர ஹோரையில் இருக்கா அப்படிங்கிறத விளக்கி கொடுத்துருப்பாங்க. சில கட்டங்களில் சூரிய அம்சத்தில் இருக்கா சந்திர அம்சத்தில் இருக்கான்னு கொடுத்துருப்பாங்க.
பெரும்பாலான ஹோரா சக்கரங்களில் சிம்மராசி, கடகராசி என்ற ரெண்டு ராசியில் பிரித்து, சிம்மராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் சூரிய ஹோரையில் இருக்குது, சந்திர ஹோரையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கடகராசியில் போட்டுருவாங்க. இப்படி அந்த ஹோரா சார்ட்டில் இருக்கும். அதில் எளிமையாக அந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் சூரிய ஹோரையில் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம், கடகராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் சந்திர ஹோரையில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆக இந்த ஹோரை சக்கரம் மகாபட்டது வந்து இப்படி பிரித்து நம்மளுடைய விரிவான ஜாதகத்தில் இருக்கும். இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய லக்னம் இந்த சூரிய ஹோரை சந்திர ஹோரை, சூரியம் சந்திரம் சிம்மராசி கடகராசி இந்த ரெண்டுல எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. லக்னம் வந்து சூரிய ஹோரையில் இருக்கா சந்திர ஹோரையில் இருக்கான்னு பாருங்க. அடுத்து லக்னாதிபதி இருக்கக்கூடிய கிரகம், லக்னாதிபதி கிரகம் அந்த லக்னாதிபதி கிரகம் சூரிய ஹோரையில் இருக்கா அது சந்திர ஹோரையில் இருக்கான்னு பாருங்க. அதுக்கடுத்து சூரியன் இருக்கக்கூடிய சூரியன் சந்திர ஹோரையில் இருக்கா சூரிய ஹோரையில் இருக்கான், சந்திரன் ஹோரையில் இருக்கா சூரியன் ஹோரையில் இருக்கா. அதுக்கடுத்து சூரியன் அமர்ந்திருக்கும் ராசிக்கு அதிபதி கிரகம், சந்திரன் அமர்ந்திருக்கும் ராசிக்கு அதிபதி கிரகம். ஆக மொத்தம் ஐந்து கிரகங்கள், லக்னம் உட்பட ஆறு. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், லக்னம் எந்த ஹோரையில் இருக்குது, அதாவது எந்த சூரியம்சத்தில் சந்திரம்சத்தில் இருக்கா, லக்னாதிபதி கிரகம் சூரியம்சத்தில் இருக்கா சந்திரம்சத்தில் இருக்கா, சூரியன் சூரியம்சத்தில் இருக்கா சந்திரம்சத்தில் இருக்கா, சந்திரன் சூரியம்சத்தில் இருக்கா சந்திரம்சத்தில் இருக்கா, சூரியன் வந்திருக்கக்கூடிய கிரகம் சந்திரம்சத்தில் இருக்கா சூரியம்சத்தில் இருக்கா, சந்திரன் வந்திருக்கக்கூடிய கிரகம் சூரியம்சத்தில் இருக்கா சந்திரம்சத்தில் இருக்கா. ஆக மொத்தம் ஆறு. இந்த ஆறில் மூணுக்கு மேலே அதாவது நாலு விஷயங்கள் சூரிய வம்சத்தில் சூரிய அம்சத்தில் இருந்துச்சுன்னா, அதாவது குறைஞ்சது நான்கு கிரகங்களாவது சூரிய அம்சத்தில் இருந்துச்சுன்னா அவர்கள் சூரிய அம்சம் சூரிய வம்சம் நிறைய பெற்றவர்கள். சந்திர அம்சத்தில் சந்திர அம்சத்தில் இருந்துச்சுன்னா சந்திர அம்சம் நிறைய பெற்றவர்கள். அதாவது சூரிய ஹோரையில் கிரகங்கள் அதிகமாக இருக்கும்போது நான் மேலே சொன்ன போராட்ட குணம், தைரியம், துணிச்சல், அதே போல் வழிநடத்தல், சுய தனித்தன்மை, சுயமரியாதை, ரோஷம், துணிவு, இது போன்ற தன்மை, கூட்டு ஆற்றல், போராட்ட குணம், இது போன்ற குணங்கள் பெற்றவர்களாக இருப்பார். சந்திர ஹோரையில் அதாவது சந்திர அம்சத்தில் எல்லா கிரகங்களும் என்ன சொல்ல, அந்த ஆறு கிரகங்களில் எது அதிகமாக இருக்கும், சந்திர ஹோரையில் சந்திர அம்சத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கலை உணர்ச்சி, அழகுணர்ச்சி, கற்பனை, உள்ளுணர்வு, உணவு நாட்டம், சாந்தம், ஆதரவு, அரவணைப்பு, அன்பு சார்புணங்கள், இது போன்ற விஷயங்கள் அதிகமாக பெற்றவர்களாக இருப்பாங்க. ஆக மறுபடியும் சொல்வதென்றால், ஒருவருடைய ஜாதகத்திலையும் லக்னம், லக்னாதிபதி கிரகம், சூரியன், சந்திரன், சூரியன் அமர்ந்திருக்கும் கிரகம், சந்திரன் அமர்ந்திருக்கும் கிரகத்துடைய ராசியினுடைய கிரகாதிபதி, இந்த ஆறு சேர்ந்து மூணுக்கு மேலே நாலு கிரகங்கள் எந்த ஹோரையில் அதிகமாக இருக்கோ அந்த அம்சம் அவர்களுடைய குணத்தன்மையில் அதிகமாக பிரதிபலிக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஹோரா சக்கரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து லக்னம் இருக்கிறது சூரிய ஹோரையில், லக்னாதிபதி கிரகமாக இருக்கக்கூடிய சனி இருக்கிறது சூரிய ஹோரையில், சூரியன் இருப்பதும் சூரிய ஹோரையில், சந்திரன் இருப்பதும் சூரிய ஹோரையில், சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ராசிக்கு அதிபதி கிரகமாக இருக்கிறது சந்திரன், அந்த சந்திரன் இருக்கிறதும் சூரிய ஹோரையில, சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன், அவர் இருக்கிறது சூரிய ஹோரையில. ஆக மொத்தம் ஐந்து கிரகங்கள் இருக்கிறது சூரிய ஹோரையில் தான், லக்னம் இருக்கிறதும் சூரிய ஹோரையில் தான். ஆக ஆறு, ஆறுவே சூரிய ஹோரையில் அமைஞ்சிருக்கு. அதாவது சூரிய அம்சம் சூரிய வம்சம் தன்மை அதிகம் தன்மையில் என்னுடைய குண அமைப்புகள் என்னுடைய தன்மையில் சூரிய வம்சம் சூரிய அம்ச தன்மையாகப்பட்டது அதிகமாக இருக்கும். இது போல் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்து இந்த விஷயங்களை, நீங்கள் சூரிய அம்சம் சந்திர அம்சம் ரெண்டு அம்சத்தில் எது நிறைய பெற்றவர்கள், சூரிய வம்சம் சந்திர அம்சம் இந்த ரெண்டு அம்சத்தில் எந்த தன்மை அதிகமாக உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும். சற்று இது கொஞ்சம் ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும், அது தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். நான் முதல் சமயம் கொஞ்சம் ஆழமான ஜோதிட சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட ஒரு பதிவுங்கிறதுனால கொஞ்சம் ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து உங்கள் ஜோதிட பிரிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திரங்கான தந்து வரக்கூடிய இறைவனுக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.